வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபியான கந்தருக்கு மிகவும் பிடித்த கந்தரப்பம். கந்தரப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு ஒரு பிஞ்ச், உளுந்து 2 டேபிள்ஸ்பூன், பச்சரிசி 1 கப், வெல்லம் 1/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், ஏலக்காய் 3. கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஆளாக்கி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக நிறையிற மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தலை தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயே நம்ம இப்போ உளுந்து சேர்க்க போகிறோம். ஒரு கோபுரம் மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதாங்க சரியான அளவு. பவுலில் கீழே விழுந்திருக்க அரிசியும் உளுந்து சேர்க்கக்கூடாது. இந்த கப்பில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவு தான் அளவு எடுத்துக்கணுங்க. பவுலில் விழுந்திருக்கக்கூடிய அரிசியும் உளுந்தையும் மாற்றிடலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியும் உளுந்தையும் இந்த பவுலில் சேர்த்துருங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரத்துக்கு அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறணுங்க. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி வெல்லத்தை கரைச்சிடலாம். வெல்லம் பாகு எதுவும் எடுக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் தண்ணியில் கரைச்சி வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 1 கப் அளவு வரைக்கும் இந்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். வெல்லம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வடிகட்டிடலாம். கீழே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் அரிசியும் உளுந்தையும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக வெள்ளக்கரைசலை சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய வெள்ளக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. 2 அல்லது 3 அணை சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தாங்க. துருவின தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இது தாங்க சரியான கன்சிஸ்டன்சி. அரை மணி நேரத்துக்கு ஒரு தட்டு வச்சு மூடி போட்டுருங்க. மாவு புளிக்கட்டும். அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இப்போது தட்டை எடுத்துடலாம். ஒரு குழிக்கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கந்தரப்பத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு குழிக்கரண்டி நிறைய மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஆக்கிடுங்க. எண்ணெயில் போட்டதும் அதுவாகவே மேலே எழும்பி வந்துடுங்க. இப்போ எண்ணெயை லேசாக தள்ளி தள்ளி அதுக்கு மேலே ஊற்றி கொடுங்க. நல்லா புஸ்ஸுன்னு வந்துடுச்சுங்க. இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போது கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. கார்த்திகை தீப ஸ்பெஷல் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.